தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்றும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவைப்படும் பால், ரொட்டி, உணவு, மருந்துகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். மழைக்காலங்களில் தொற்று வியாதிகள் பரவாமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு அலுவலக வளாகங்களிலும் சாலை ஓரத்திலும் உள்ள பலவீனமான மரங்களை கண்டறிந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் பொதுமக்கள் தங்களது ஆதார், குடும்ப அட்டை உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்களை நெகிழி உரைகளில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, தலைமை செயலாளர் இறையன்பு, காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு, கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்திர ரெட்டி, அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். 50% மேலாக பல இடங்களில் பெய்ஞ்சிட்டுக்கூடிய மழையின் காரணமாக நீர் சேர்ந்து அணைகள் மற்றும் ஏரிகள் நீர்மட்டம் உயரக்கூடிய அளவிற்கு போய்கொண்டிருக்கு. எனவேதான் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை கவனமாக கண்காணித்து ஏரிகள் மற்றும் ஆறுகளுடைய கரையோரங்களையும் கண்காணித்து பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நம்முடைய அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன்.